வளமுடன் இந்த அமைதியான மனோநிலையிலே தற்சோதனை துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நேற்று நாம எல்லோரிடமும் ஒரு சிறு கருத்து கேட்டிருந்தோம். எல்லோருடைய கருத்திலும் மிக முக்கியமாக ஒரு சிந்தனை என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு ராதாகிருஷ்ண ஐயா கூட அதைத்தான் பகிர்ந்துட்டான். டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்றோம். அப்ப அந்த விஷயங்கள் பல ஆண்டுகளாக அப்படியே இருக்கு. இப்ப அதுதான் நமக்கு பிரச்சனை. நான் முன்னாடி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், நமக்கு 1000 பிரச்சனைகள் இல்லை, 10 பிரச்சனைகள் தான் 1000 முறை வருகின்றது. இது நீங்க ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுக்கணும். எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன், எனக்கு 1000 பிரச்சனைகள் இல்லை, ஒரு 10 பிரச்சனைகள், ஆனால் 1000 முறை திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கு. அப்ப பிரச்சனை 10 தான். அப்ப அது எந்த 10 பிரச்சனையும் நம்ம அடையாளம் கண்டு அந்த பிரச்சனையை குறித்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வரணும். சரி, உதாரணத்திற்கு என்னுடைய குழந்தை அவனுடைய படிப்பு ஆர்வம் குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ. இப்ப இதை தொட்டு நான் அவன் ஸ்கூல் போறப்பவெல்லாம் நல்லா படுறா, அப்படி படுறா, இப்படி படுறா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப இதனால் எனக்கும் டென்ஷன், என்னோட பையன் அவனுக்கும் இதை விட பெரிய டென்ஷன். அப்ப இது எனக்கு ஒரு பிரச்சனை அல்லது சவால். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பிரச்சனையா சொல்லாதீங்க, சவாலா வச்சுக்கோங்க. இது ஒரு சவால். அப்ப இந்த சவாலை நான் எப்படி எதிர்கொள்ளணும், இதில் நாம் எப்படி சிந்திக்கணும்? அப்ப இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளத்தில் இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்ததை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனியில டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியில ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனை வரும் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம லைஃப். அப்ப அந்த கம்பெனியில ஒரு பிரச்சனை வருது, இன்னைக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணி கொடுத்ததுல இந்த மாதிரி மிஸ்டேக்கா கொடுத்துட்டாங்க சார். சரி, அது என்ன பண்றாங்க, அவங்க மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க, கட்டிங் பண்ணதுல இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துருச்சு. ஓகே, இது ஒரு பிரச்சனை. சரி, அப்ப இதுக்கு என்ன பண்றாங்க, அங்க கூப்பிட்டு கட்டிங்ல கூப்பிட்டு சொல்றாங்க, அவங்க வந்து கட் பண்ணி கொடுக்கறது இனிமேல் நாங்க சரி பண்ணிக்கிறோம், இது இந்த காரணத்தினால் வந்தது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி இனிமேல் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அதே பிரச்சனை வருது அடுத்த நாள், மறுபடியும் அதே பிரச்சனை வருது அதுக்கு அடுத்த நாள். அப்போ ஒரு மாசத்துல எடுத்து அப்ப இந்த பிரச்சனை 20 முறை வந்திருக்கு. இதனால இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு கம்பெனிக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அங்க இருக்கிற ஹெச்ஓடி, சூப்பர்வைசர்ஸ், அங்க இருக்கிற டீம் லீடர்ஸ், அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எடுத்து அனலைஸ் பண்ணணும். அப்ப இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இது எதனால வருது, இது வராம இருக்கிறதுக்கு என்ன நான் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். இது கண்டிப்பா கம்பெனியில நடவடிக்கை எடுத்துருவோம், நீங்க ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா லாஸ், பணம் லாஸ் ஆகுது, பணம் லாஸ் ஆகுது, குவாலிட்டி போகுது, கம்பெனியோட ட்ரேட்மார்க் போகுது. அதனால கண்டிப்பா கண்டிப்பா சரி பண்ணிடுவோம், இல்ல அப்படி சரி பண்ண மாட்டேன்னா அந்த ஆளை தூக்கிடுவோம், நீ கம்பெனிக்கு தேவையில்ல போயிருப்பான். அங்க பண லாஸ் ஆகுது, இங்க இறை உணர்வு லாஸ் ஆகுது. நம்ம லைஃப்ல என்னங்க, இறை உணர்வை நோக்கிய ஒரு பயணத்துல நாம் செய்யக்கூடிய தவறுகள் இறைவனை அடைவதிலிருந்து, மகிழ்ச்சியாக வாழ்வதிலிருந்து, அமைதியிலிருந்து நம்மை தடுக்கிறது. அப்ப நாம் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணணும். அப்ப எனக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்கல், சரிதானுங்களா? அது நாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில நம்ம லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்கலை ஃபேஸ் பண்ணியிருக்கோங்கிறத இன்னைக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம்
நாம வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இன்னும் மேஜரா இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாம் பை சான்ஸ். இன்னைக்கு இயற்கையோட சூழல், கோள்களோட தன்மை, நம்மளோட உடல் மனோநிலை ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க வேற எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைக்கு ஆட்படுவீங்க அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. புரியுது இல்லைங்களா? கணவரோடையோ மனைவியோடையோ எந்த இடத்துல உங்களுக்கு வாக்குவாதம் வரும், பர்டிகுலர் பிளேஸ். மனைவியோட எனக்கு சண்டை வரும்ங்கிறது அது எல்லாத்துக்கும் வரக்கூடிய இயல்பு தானே. கணவரோட சண்டை வரணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தானே. அது வேண்டாம். எந்த இடத்துல பர்டிகுலர் ஸ்பேஸ், அந்த இடம் நமக்கு தெரியும். சரி, அதிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போ காலையில் எந்த இடத்துல என் கூட பிரச்சனை வருது, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப வேக வேகமாக தயாரிப்பு பண்ணுறப்ப எனக்கு அவங்க கூட பிரச்சனை வருது. இல்லை எனக்கு துணி தேய்ச்சி வச்சுருக்கணும், துவைச்சி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் இல்லாதப்ப எனக்கு பிரச்சனை வருது. நான் ஜென்சன் காட்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்கிறேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோன்னு நினச்சிருப்போம், சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வருது. சரி, அல்லது ஒரு இடத்துக்கு போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கன்னு சொல்லியிருப்பா, அவர் வராமல் இருந்திருப்பார், அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வருது. இன்னும் வேற என்னென்ன வரலாம்? நிறைய பேர் ஒர்க்கு சொன்னீங்க, அதையும் கூட எடுங்க. நீங்கள் ஒர்க்கில் யாரு கூட எந்த இடத்துல எந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு வரும், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுங்க. சரிதானுங்களா? இந்த ஒரு ஒன் வீக்குக்கு நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் அனலைசிஸ் அதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நீங்கள் நாளைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே வாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளமாக எடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துக்கு இது எதனால் காரணம், இதுக்கு நான் என்ன பொறுப்பு, அவங்க என்ன பொறுப்பு, நான் எதையெல்லாம் மாற்றிக்கொள்ளணும், இப்போ நான் எந்த இடத்துல திட்டமிடணும், நான் எப்படி தயாராகணும், நான் எப்படி அவேர்னஸாக இருக்கணுங்கிறத நாம் மனதால் எண்ணத்தில் சங்கல்பத்தில் 100 முறை 1000 முறை சொல்ல 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 சொல்ல. ஒரு அம்மா கூட அற்புதமாக ஒரு டெக்னிக் சொன்னாங்க நேற்று, எழுதுங்கன்னா. மகரிஷி எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நாம் இப்போ எழுதுறதே கிடையாது, எழுதுறதே கிடையாது. ஏன்னா ஒரு முறை எழுதுவது 8 முறை படிப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கைகளில், நம்ம மூளைக்கும் கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பல 1000 ஆண்டுகளாக விலங்குகளாக இருந்த போது இந்த கைகளுக்கும் மூளைக்கும் மிக அதிகப்படியான தொடர்பை நம்ம கொடுத்துருக்குறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த கைகளில் நீங்க எதை செய்தாலும் மூளையில மிகப்பெரிய தாக்கத்தை அந்த விஷயம் ஏற்படுத்தும். அதனாலதான் எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப அந்த எழுதுறது அப்படிங்கிறது நீங்க அந்த ஒரு விஷயத்தை பர்டிகுலரா எடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிதானுங்களா? சரி, இப்போ ஒரு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது? ஓ, 7 நிமிஷம் டைம் இருக்குது. நீங்கள் நம்ம லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் நோட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி. வாழ்க வாழ்க. ஆமாம், எப்பொழுதும் போல் 9:20 நம்ம எப்பொழுதும் போல் மற்றது கொண்டு போயிடலாம். வாழ்க.